வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி அண்ட் ஈஸி குக்கிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்பெஷல் டிஷ் ஒரு நான்வெஜ் ரெசிபி, ஆந்திரா ஸ்டைல் மட்டன் குருமா. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். மட்டன் 1/2 kg எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டொமேட்டோ ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ்க்கு ஒரு 4-5 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், தேங்காய் பீஸ். லாஸ்ட்டாக தூவுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, சால்ட் தேவையான அளவு. இந்த சைஸ்க்கு பட்டை ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 4 பீஸ் எடுத்திருக்கேன். கசகசா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும். பெருஞ்சீரகம் 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, எண்ணெய் தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் 2 டேபிள்ஸ்பூன், நார்மல் ரெட் சில்லி பவுடர் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ ஃபஸ்ட் நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது கசகசா, சோம்பு, பட்டை, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. சூடான குக்கரில் 2-3 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆயில் இன்னும் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மசாலா வாசனை பச்சை வாசம் இல்லாமல் ஆயிலில் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும், அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். ஏன்னா மசாலாலாம் வந்து நம்ம அந்த பட்டை ஏலக்காயெலாம் வந்து அப்படியே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஸோ ஆயிலில் நல்லா வதக்கணும். அதடியே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கியிருக்கேன். நல்லா வதங்கிருக்கும். ஒரு 6-7 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க, கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு, ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை வந்து இதில் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டனை இன்னொரு வாட்டி அலசிட்டு இதில் மசாலாவோடு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
பாருங்க, மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம கொஞ்சமா கரம் மசாலா, கரம் மசாலா தூள் உங்களுக்கு ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். அப்படி அதோட ரெசிபி வேணும்னா அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு திக்காக வேணுன்றதுனால நான் ஒரு அரை கப் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அரை கப் தண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் வெட்டிக்கலாம். ஒரு 4-5 விசில் வெட்டிக்கலாம். பாருங்க, நம்மளோட சுவையான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். வாவ், நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான ஆந்திரா ஸ்டைல் மட்டன் குருமா ரெடி ஆயாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லிக்கு தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், அப்புறமா குஸ்காக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியான ஒரு நான்வெஜ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.